நமக்கும் சாமிக்கும் நடுவில் எதுக்கு பூசாரி அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கும் இம்போர்ட்டருக்கும் நடுவில் எதுக்கு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் சிலர் கேட்குறாங்க. ஒரு காலத்தில் ஏஜென்ட் வந்து உண்மையிலேயே தேவைப்பட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்த தொழில்நுட்ப வசதியெலாம் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வெப்சைட் கிடையாது, நம்ம பொருளை எந்த நாட்டில் யாருக்கு ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அப்போது ஏஜென்ட் தேவைப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தொழில்நுட்பம் பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் இன்றைக்கும் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. பெரிய அளவுக்கு அந்த மாதிரி ஏஜென்ட்டுகள் இல்லாட்டால் கூட இன்றைக்கி ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து ஏஜென்ட் மூலியமாக தான் நடைபெறுது. இந்த ஏஜென்ட் ஏன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பெரிய பெரிய இறக்குமதி நிறுவனங்கள் வளர்ந்த நாடுகளில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இம்போர்ட்டுக்குன்னு ஒரு டீம் வச்சு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு பதிலாக ஒரு ஏஜென்ட் நிறுவனத்திட்ட கொடுத்து நீங்கள் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கமிஷன் அப்படின்றது வந்து அந்த ஏஜென்ட் நிறுவனத்தை பொறுத்தவரையில் நல்ல வருமானம் உள்ள ஒரு தொழில். ஆனால் அந்த இறக்குமதி நிறுவனத்தை பொறுத்தவரையில் சம்பளத்துக்கு ஒரு டீமை வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வச்சுருக்கிறத விட இந்த ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுக்குறது அப்படின்றது ஒரு குறைவான செலவு. அதனால தான் இன்றைக்கும் இந்த மாதிரி ஏஜென்ட்டுகள்லாம் இருக்காங்க. இந்த ஏஜென்ட்டுகள் வந்து முழு பொறுப்பையும் எடுத்துப்பாங்க. அதாவது அந்த நிறுவனம் கேட்ட, அந்த இறக்குமதி நிறுவனம் கேட்ட பர்டிகுலர் பொருள் உலகத்தில் எந்த நாட்டில் கம்மியாக கிடைக்குது, அதை வந்து எந்த நாட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம், அதை ஃபாலோ பண்ணுறது, கம்ப்ளீட்டாக அந்த ஷிப்மெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணி சரியான நேரத்துக்கு அந்த பொருளை இறக்குமதியாளர் கையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மொத்த வேலையும் இவங்களே வந்து மானிட்டர் பண்ணிடுவாங்க. இவங்களே அதுக்கான பொறுப்பு எடுத்துப்பாங்க. அதுக்கு ஒரு 1.5%லேருந்து 5% வரைக்கும் கமிஷன் அந்த நிறுவனத்துக்கு அந்த பர்டிகுலர் ஆர்டர் முடிஞ்ச உடனே கொடுக்கப்படும். அது வந்து எல்சிலேயோ இல்லை ஆர்டர் ஷீட்லேயோ வந்து டைரெக்டாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் இதான் வேல்யூ, இதில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஆர்டர் போகும்போது இந்த பர்டிகுலர் ஏஜென்ட் நிறுவனத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் வந்து பையரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்போ 5% கமிஷன் அப்படின்னா 95% எக்ஸ்போர்ட்டருக்கு வந்துடும், 5% இந்த ஏஜென்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட் மூலியமாகவே வந்து பல பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் உலகம் முழுவதும் தங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கான ஒட்டுமொத்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பல்வேறு ஏஜென்ட் நிறுவனங்கள் வந்து இந்த கமிஷன்னாலே கோடி கோடியாக உலகத்தில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.